தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/2/2020 பிகாரி வருடம் தை மாதம் 20 திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. மாலை 6:18 பின்பு தசமி. நட்சத்திரம் கிருத்திகை. இரவு 10:14 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 6:30 to 7:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகுகாலம் காலை 7:30 to 9 வரை. யமகண்டம் காலை 10:30 to 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி. கிருத்திகை திதியாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பணி உயர்வு அல்லது உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லாமே உண்மையும் அல்ல, எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேன. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால திடமான முடிவு, தீர்க்கமான செயல், உறுதியான சிந்தனைகள் உருவாகும். பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சி திருவினையாக்கும் என்பதை நினைவில் வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணம் அமையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறையும் அதே படிப்பின் மீதான ஒரு பக்தியும் அந்த படிப்பின் மீதான மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னை அபிராமியின் ஸ்லோகம் படிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் அமையும். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இடித்த காரியங்களில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாதா பிதா உட்பட குருவின் உபதேசங்களை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR.
சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி பெருகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ராசி அதிபதி சூரிய பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்புகள் அதிகரிக்கும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய சூழல்கள் உருவாகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் அமையும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மைத்தன்மையையும் உலக இயல்பையும் உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் YN. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே நவக்கிரக கோச்சாரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அல்லது எந்த நிலையில் இருக்கிறீங்களோ அந்தந்த துறையில் அந்தந்த நிலையில் உங்களுடைய வயதுக்கு தகுந்த வளமையான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் முழுவதும் அமையப்போகுது. ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் பொறுப்பாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் RM. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர் மத்தியில் முன்னுக்கு வரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அச்சமில்லாத மேன்மைகளை திட்டமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சாதாரணமாக சின்ன சின்ன தொழில்துறையில் சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட பெருவாரியான தன வரவுகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முறிந்து போன உறவுகளின் நிலை புரிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் GY. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும் அல்லது திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் ஆடம்பரமாக நடக்கக்கூடிய அதி அற்புத ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உருவாகும். நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோர் இதப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாளம் பூவும் கோல மாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் SH. ஆகாத சூழ்நிலைகளை கூட தோதாக பயன்படுத்தக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்பு அந்யோன்யம் ஒற்றுமை அப்படிங்கிறத விட அதிகாரமான போக்கு இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயம் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோர் இதப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி மாரியம்மன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் TN. வளமான மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள்.
ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவருக்குமே க்ஷேமங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் அல்லது வியாபார ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எண்ணிய காரியத்தில் திண்ணமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜ்வி. குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை தாண்டி உயரங்களை தொடக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மருத்துவத் தொழிலில் உள்ளவர்களுக்கு மகத்தான திருப்பங்களை சந்திக்க முடியும். மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. மன்னிக்கும் மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசியிலேயே தைரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோநிலையும் மனோ தைரியமும் அதிகரிக்கும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உத்தியோகத்தில் இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி மற்றும் மக்களின் மனமறிஞ்சு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EX. இன்றைய ஆன்மீக தகவலில் துலாம் லக்னத்திற்கான சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே துலா லக்னத்தில் பிறந்தவங்க தூய எண்ணங்களோடு இருப்பாங்க அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஒரு சில பேர் வந்து அந்த உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நவகிரகங்கள் அல்லது பாப கிரகங்களுடைய பார்வை அதிகமாக இருந்தது அப்படின்னு வைங்களே, தூய எண்ணங்களோடு இருக்கிறாங்களோ இல்லையோ தீய எண்ணங்கள் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க நீதியை அதிகமாக நேசிக்கிறதுனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நல்லவங்களை விட தீயவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நல்லதைகளை மட்டுமே நேசிக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்களில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி அல்லது பணி உயர்வு தாமதமாகக்கூடிய ஒரு சூழலும் இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் எவ்வளவோ கெட்டவங்கள்லாம் பிழைக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் நல்லவங்க பிழைக்க முடியாமல் போகாது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துவதற்காக உங்களுடைய முன்னேற்றம், அதாவது 24 வயதுக்கு மேலே எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்காத அல்லது எதிர்பார்த்ததுக்கு மேலான முன்னேற்றங்களை துலா லக்னத்துக்காரர்கள் சந்திக்க முடியும். துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்கள் அம்மா அப்பா மீது பாசம் வைத்திருந்தால் கூட அம்மாவை விட அப்பா மீது பாசம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் 10 to 11 பிழைக்கணும் அப்படிங்கிறத விட மற்றவங்க மத்தியில் பெருமையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். 4 பேரோடு நம்ம நடந்து போனால் கூட நாம் தனித்தன்மையாக தெரியணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலை தீர்க்கமாக செய்யணும், தெளிவாக செய்யணும், பூர்த்தியாக செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். பொதுவாகவே துலா லக்னத்தை சேர்ந்தவங்க, அதாவது நீதித்துறையில் இருக்காங்க இல்லையா, நீதிபதியாக உள்ளவங்க, வழக்கறிஞராக உள்ளவங்க, வங்கி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேலாளராக உள்ளவங்க, HR என்று சொல்லக்கூடிய HR பொறுப்பு இருக்கு இல்லையா, அதாவது நிர்வாகத்துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருமே அதிகபட்சமாக துலா லக்னத்தை சேர்ந்தவங்களாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த நிர்வாகத்தில் நீதியை நிலைநாட்டக்கூடிய பக்குவம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். துலா லக்னத்தை பொறுத்தளவுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துன்பங்களுக்கு மேலான துயரங்களுக்கு மேலான உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். கலை சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில், மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
ஈடுபாடு இருந்துக்கிட்டு இருக்கும். செய்யக்கூடிய தொழில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி சம்பந்தப்பட்ட பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்வதற்காக வந்து முயற்சி செய்யக்கூடிய பாக்கியங்களும் துலால கணத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். துலால கணத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய 25 மற்றும் 29 வயதுகளில் சின்ன சின்ன கண்டம் அல்லது சிறு விபத்து ஏற்படக்கூடிய அல்லது தன்னுடைய சொத்துக்களை வந்து ஏதாவது ஒரு சிறு பகுதி விற்க வேண்டிய சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அதுவே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய 22 மற்றும் 26 வயதுகளில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். துலா லக்னத்தில் பிறந்த பெண்களுக்கு யோகமான கணவர் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் துலா லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறிது தாமதம் ஏற்பட்டால் கூட நல் மனைவி, யோகமான மனைவி, பூமி யோகம் உள்ள மனைவி அமையக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன துலா லக்னத்தில் பிறந்த ஆண்களுக்கு அமையக்கூடிய பெண்கள் கொஞ்சம் வாய் அதிகமாக பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். அதன் காரணமாக மாமியார் மருமகளுக்கிடையே தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் ஏற்படக்கூடிய, தேவையில்லாத ஒரு பொறாமை ஏற்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால தான் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்த பெண்கள் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மாமியாரிடம் பேசுவதில், அதாவது மாமியார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மௌனத்தை கடைபிடிக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை கூட நமக்கு சாஸ்திரம் மறைமுகமாக சொல்லி வச்சிருக்குது. பொதுவாக துலாம் லக்னத்தை சேர்ந்தவங்களை ஒரு விஷயத்துக்கு போகும்போது பார்த்துட்டு போனோம்னு வைங்களே, கண்டிப்பாக அந்த விஷயம் தடையில்லாமல் நடந்தேறக்கூடிய ஒரு சகுனமாக இருந்துகிட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. துலா லக்னத்தை சேர்ந்தவங்க உடுத்தக்கூடிய வஸ்திரத்தில் வந்து, அதாவது அணியக்கூடிய ஆடையில் வந்து வெண்மை நிற ஆடையை அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி காக்கி சம்பந்தப்பட்ட ஆடைகளை உபயோகப்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயம் நீல வர்ணம் என்று சொல்லக்கூடிய ப்ளூ கலர், ஊதா நிறத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே துலா லக்னத்தில் பிறந்தவங்க இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ கெட்டவங்களுக்கு மத்தியில் நல்லவனாக வாழ்ந்து காட்டுறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அடிக்கடி வச்சுக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். துலா லக்னத்தை சேர்ந்தவங்க உங்களுடைய மணி பர்ஸ் அல்லது பாக்கெட்டில் வந்து ஏதாவது இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அல்லது துலா லக்னத்தை சேர்ந்தவங்க துலா லக்னத்திற்கு உண்டான அதிதேவதையை வந்து அடிக்கடி மனசுக்குள்ளே சோஸ்தரம் சொல்லுவது, அல்லது அந்த அதிதேவதையின் பெயரை சொல்லி அல்லது அதிதேவதையின் பெயரை உச்சரிக்கிறது, இதுவெல்லாம் நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் நிறைந்த இந்த துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமண காலத்திற்கு பின்னாடி கண்டிப்பாக நல் புத்திரர் அமையக்கூடிய, நல்ல குடும்பம் அமையக்கூடிய, சமுதாயத்தில் கௌரவம் ஏற்படக்கூடிய, ஏன் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி உங்கள் சொந்த பந்தங்களிலேயே நீங்கள் அழகாகவும் தெளிவாகவும் ஆடம்பரமாகவும் வாழக்கூடிய ஒரு அற்புதத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.